அப்புறம் ஒரு சிப்பில திட்ட போட்டு மூடுவான், அப்பையும் கொதிக்கும் திடம்னு அந்த பிடிச்சி தள்ளி விட்டுருக்கு. அந்த மாதிரி அவளோட ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பகவத் அனுபவத்தை அடக்கரா 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 ஒரு நாளைக்கு மேல வாய் வழியா தன் முகாம் பூஜ சுதம் ஹரிகதாமிருதம். உங்களுடைய வாக்குங்கிற தாமரிலிருந்து வந்திருக்கிற ஹரிகதாமிருதத்தை சாப்பிட்டுருக்கனேன்னு பாகவதத்துல பரீட்சித்து சொல்றான் இல்லையா, அந்த சுகருடைய ஹிருதயத்துல இருக்கிற அனுபவம் வாய் வழியா வழியறது சொல்லலவா வழிஞ்சது. அதனாலதான் தியாகராஜ சுவாமிகள் சொல்ற ரமா திடும்னு உன் சரித்திரத்தை எழுதணும்னு தோன்றது. ஒரு சமயம் பயமா இருக்கு எனக்கு, நானா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறேனா, நானும் வால்மீகியா இல்ல உன்னுடைய குழந்தைகளான குஷல் அவர்களா, ஆனா அடக்கி பார்த்தாலும் ஆர்வம் சுக சுகாமிருதங்கோ ஜத கோச்சி நின்னோ சுகஜேயூதீரோ நீ யாரு நிகம சீரோ. வேதத்தினுடைய சிரசில் இருக்கக்கூடியவன்டா நிகம சீரோ தங்கள் தியாகராஜர் சொல்றார். அந்த மாதிரி இப்ப துளசிதாசருக்கு ராமருடைய சரித்திரத்தை எழுதணுங்கிற ஆசை வருது. சம்ஸ்கிருதத்துல ராமாயணம் எழுத ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு எந்த அளவுக்கு எழுதினாலும் சின்ன குடிசை இருக்கு, அந்த குடிசையில அந்த எழுதின ஸ்லோகங்களை வச்சுட்டு இப்படி படுத்துட்டு இருப்பார். தூக்கம் இல்லை எப்பொழுதுமே. ராம 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 மறுநாள் காத்தால ராத்திரி புதுசா அந்த ஸ்லோகங்கள்லாம் ஹிருதயத்துல தானா ஸ்புரிக்கும். ஆகாசத்திலே இருந்து ஒரு ரேடியோக்குள்ள வந்து ரேடியோ பேசலையா, ஆகாசத்திலேருந்து ஒரு புட்டி வழியா வந்து அந்த காட்சியை நாம பார்க்கலையா. மகான்களுக்கு ஆகாசத்திலேருந்து அவளுக்கு சில செய்திகள் வந்துதான் எழுதுறான் திவ்யவாணி. அடுத்த நாள் அது எழுதலாம்னு பார்த்தா நேற்றுக்கு எழுதின ஸ்லோகத்தினுடைய கண்டினியூட்டி தானே எழுதணும். அந்த ஸ்லோகங்கள்லாம் அழிஞ்சிருக்கு, எப்படி அழிஞ்சிருந்து தெரியலே. ஒரு கால் இங்கு சரியில்லையோ திருப்பி எழுதி பார்க்கிறார். அடுத்த நாள் எழுதிட்டு அடுத்த நாளும் காணும். ஒவ்வொரு நாள் இப்படி எழுதுறது அழியறது இருந்த உடனே அவருக்கு தோணித்து இது எப்படி அழியறதுன்னு பார்க்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம இன்னைக்கு தூங்கக்கூடாது, அந்த எழுதின ஸ்லோகங்கள்லாம் வச்சுட்டு ஓரமா ஒரு மூலையில யாரும் பார்க்காத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன நடக்கிறது பார்ப்போம், என்ன நடக்கிறது. ஸ்லோகம் புஸ்தகம் இருக்கா, யாரும் வரலையா, தொடாம இருக்காளா, அந்த அக்ஷரங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறார். ராத்திரி ஒரு 11:30 மணி இருக்கும். காசியில விஸ்வநாதர் கோயில சப்தரிஷி பூஜையெல்லாம் ஆகி அர்த்த சாமெல்லாம் எடுத்து திடும்னு துளசிதாசருடைய குடிசைக்குள்ள பெரிய ஜோதி. அங்க பார்த்தா சந்திரசேகரனா ஜடாதரனா கைலாசபதியான ரிஷபாருடனான பரமேஸ்வரன் அங்க என்ன பண்றான், கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலை கபால மாலை வில்வ மாலை தும்பப்பூ மாலை உன்மத்த மாலை தரிச்சுட்டு அப்படி வந்து அந்த ஸ்லோகங்கள்லாம் அழிக்கிறான். துளசிதாசருக்கு ஆச்சரியம் தாங்களே, விஸ்வநாதனுடைய சரணத்துல போய் விழுந்து விஸ்வநாதா நீ எங்கிட்ட வந்து நீ ராமாயணம் எழுதாதேன்னு சொல்லியிருந்தாலே நான் எழுதிருக்க மாட்டேனே, நீ மெனக்கட்டு வந்து அழிக்கணுமா, ஆனாலும் எனக்கு ஒரு லாபம் உன்னுடைய தரிசனம் லாபம் எனக்கு, ஏன் அழிக்கிற. பகவான் சொல்றான் நீ ராமாயணம் எழுதுறது எனக்கு சம்மதம், ஆனா சம்ஸ்கிருதத்துல எழுதுறது சம்மதம் இல்லை. ஏன்னா சகார ராஷ்டிர பாஷாயாம் சங்கரஸ்ய அனுசாசனாத் ஸ்ரீமத் ராமாயணம் காவ்யம் மதுரம் வைஷ்ணவோத்தமம். என்னன்றார், எல்லாருமே சம்ஸ்கிருதத்துல ராமாயணம் எழுதினா சம்ஸ்கிருதம் தெரியாதவா என் ராமனை தெரிஞ்சுக்க வேண்டாமா. தமிழ்ல பெருமாள் அப்படின்னாலே ராமர் தான். குலசீகர் ஆழ்வார் ராமரை பத்தி என்ன பாடியிருக்காரோ அதுக்கு பெருமாள் திருமொழி அப்படின்னு பேர். பெருமாள்னாலே ராமர் தான். குலசீகர் ஆழ்வார் இல்லைன்னா நம்ம எப்படி ராமனை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அப்ப பிராகிருத பாஷையான இந்த பிரதேசத்துல என்ன பாஷை பேசுறா, ஹிந்தி தானே பேசுறா, அதுல எழுது. மறுநாள் எழுத ஆரம்பிக்கிறார். முதல்ல ராமாயணம் வேற மாதிரி எழுதினார்,
இப்ப எப்படி ஆரம்பிக்கிறார் பரமேஸ்வரனே எடுத்து கொடுத்திருக்கான் இல்லையா பார்வதி கல்யாணம் ஆகிறது கல்யாணமான ராத்திரி காம தகனம் பண்ணின மன்மதன தகனம் பண்ணின பரமேஸ்வரன் பார்வதியை உட்காந்து வச்சுட்டு ராமாயணம் சொல்றார் அப்படிதான் துளசிதாசருடைய ராமாயணம் ஆரம்பிக்கிறது ராம கதைய சொல்றார் கதை எழுதியாச்சு இல்லையா எழுதின உடனே இதை பிரவச்சனம் பண்ணணும் டெய்லி கங்கை கரையில் என்ன பண்றாருனா தினமும் சாதுக்கள்லாம் வருவான் அழகும் அடுத்து வால்மீகியினுடைய மூலம் அந்த வால்மீகியுடைய ராமாயணத்தை சொல்லி தான் எழுதின ராமாயணத்தையும் சொல்லி ரெண்டுத்தையும் அண்மையப்படுத்தி ராம குணங்கள்லாம் எத்தகையதா இருக்கு அப்படின்னு காண்பிப்பார் பேர்பட்ட பிரபு ராமன் ராமாயணம் முழுக்க நாமத்தினுடைய பெருமைதானே வால்மீகி ராமாயணம் எழுதுறதுக்கே காரணம் நாரதர் ராமநாமன் உபதேசம் பண்ணினதுனாலதான் சுந்தரகாண்டத்திலே ஹனுமார் வெறுமை போயிருந்தார்னா சீதை கிடைச்சிருக்க மாட்டார் ராமநாமாங்கித அந்த கையில மோதிரம் இருந்ததுனால்தான் சீதை கிடைச்சா சபரிக்கு மோட்சம் கொடுத்தார் சபரிக்கு மோட்சம் கொடுக்கும் பொழுது அந்த சபரியும் மதங்கரால ராமநாமத்தை தான் சொன்னா வாணி அடிபட்டு கீழே விழும்போது ராமர் மோட்சத்தை கொடுக்கல அந்த அம்புல இருந்த ராமாங்கிற மந்திரத்தை படிச்சான் அவன் மோட்சத்துக்கு போனான் ராமாயணம் முழுக்க ராமநாமத்தினுடைய பிரபாவம் தான்
இருக்கு.